சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. தொடர்பான கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, தற்போது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது நிலைமை என்ன? இப்ப சென்னையிலிருந்து எவ்வளவு தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கு? தேவப்பிரியன், சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 340 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 10 கிலோமீட்டர் வேகத்திலேயே வந்து தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது புயலாக உருமாறியதற்கு பிறகு இந்த 10 கிலோமீட்டர் வேகம் அப்படின்றது வந்து படிப்படியாக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இது சென்னையை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பயணிக்கும் என்றுதான் 24 மணி நேரம் பயணிக்கும் என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது சென்னையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட சராசரியாக 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து கனமழையானது கொட்டி தீர்க்கிறது. சென்னைக்கு மிக அருகில் நெருங்க 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 அதிகப்படியான காற்றினுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, மழையினுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இப்ப மிதமான மழையிலிருந்து கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இனி கனம் முதல் மிக கனமழை பெய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. நேற்று இரவு முழுவதுமே வந்து சென்னையில் பரவலாக 5 சென்டிமீட்டருக்கு மேல மழையானது பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்குள்ளாக 5 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கிறது என்பது இது ஒரு கனமழை பெய்திருக்கிறது என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சென்னையில கடந்த 12 மணி நேரமாக கனமழை பெய்தால் எந்த அளவிற்கு சாலையில தண்ணி தேங்கும் அப்படின்றத நம்மால் யூகிக்க முடிகிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாகவே ஒரு வாரமாகவே வந்து கனமழை விட்டு விட்டு கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்று முழுவதுமே வந்து சென்னையில கனமழை இருக்கும் என்றும் ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இந்த 8:30 மணி வரை கனமழை தொடரும், இடியுடன் கூடிய கனமழை தொடரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறார்கள். இன்று முழுவதுமே வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்ச் அலர்ட் அப்படின்னா 10 சென்டிமீட்டர்ல இருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேவையில்லாம யாரும் வெளியில வர வேணாம், தேவையில்லாம மரத்துக்கு அடியில போய் யாரு நிக்க வேணாம், மின் கம்பத்துக்கு அடியில போய் யாரு நிக்க வேணாம் அப்படின்ற அறிவிப்பை வந்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பா, மாநகராட்சி சார்பா, காவல்துறை சார்பா வந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்றும் நாளையும் சென்னைக்கு அதிகப்படியான கனமழை இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தொடர்ந்து அறிவுறுத்திக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட இந்த தகவல் அப்படின்றது வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து நள்ளிரவு வரை இந்த புயலினுடைய வேகம், புயல் எந்த இடத்துல நிலை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரத்திற்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இவர்கள் சொன்ன பாதை, இவர்கள் சொன்ன வேகம், இவர்கள் சொன்ன அந்த தூரத்தை எல்லாம் கணக்கிடும் பொழுது அந்த 300 கிலோமீட்டருக்குள்ளாகவே, அதாவது 290 கிலோமீட்டர்ல இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது அது நிலை கொண்டிருக்கும் என்றும் நம்மால் யூகிக்க முடிகிறது. எனவே புயல் வந்து சென்னையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது அடுத்த 9 மணி நேரத்திற்குள்ளாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெறும். புயலாக வலுப்பெற்றதற்கு பிறகு அதிக கனமழை தமிழ்நாட்டுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். புயலாக உருமாறியதற்கு பிறகு காற்றினுடைய வேகமும் படிப்படியாக அதிகரிக்கும். தற்பொழுது நேற்று இரவே காற்றினுடைய வேகம் தொடங்கிவிட்டது. அதிக சென்னையிலலாம் வந்து நேற்று இரவுல இருந்தே காற்று வந்து அதிக வேகத்தோடு வீசக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் காரணமாகத்தான் சென்னையிலிருந்து வெளியில யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. காத்து படிப்படியாக அதிகரிக்கும். 80 கிலோமீட்டர் ஒரு சில சமயங்கள்லாம் வந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பையும் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா சென்னையில நேற்று அதிகபட்சமா ஆலந்தூர் பகுதியில வந்து 8 சென்டிமீட்டர் மழை, ஆலந்தூர் பகுதியில 9.1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. மீனமாக்கம் பகுதியில வந்து 7.1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டி பகுதியில 6.6. இந்த மாதிரி தொடர்ந்து பரவலா சென்னையில அதிகப்படியான இடங்கள்ல 5 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்கு. இதே நிலைமைதான் தொடரும். தொடர்ந்து இன்று முழுவதுமே வந்து கனமழை கொட்டி கேட்கும், விட்டுவிட்டு கனமழை பெய்யும், காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் என்றும் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதிகளில் இருந்தா மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு முன்னறிவிப்பையும் விட்டிருக்கிறாங்க. செம்பரம்பாக்கம் ஏரி தொடர்ந்து நிரம்பிக்கிட்டே இருக்கு. மழையினுடைய மழை வந்து அதிகமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்தும்
மழை அதிகப்படியான நீர் திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்த அணையாறு கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து இங்க சென்னையில பெய்த கனமழையே வந்து அதிகப்படியான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே செம்பரம்பாக்கம் ஏரியிலையும் மழை நீர் அதிகப்படியான நீர் திறந்துவிடும் பட்சத்துல மழை நீரும் அதுவும் சேர்ந்து அதிக வெள்ள ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த அடையாறு ஒட்டி இருக்கக்கூடிய பொதுமக்கள், தாழ்வான இடத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து உங்க பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சிக்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் சரி அதுக்குனே செப்பரேட்டா தனி தகவலுக்கு நன்றி சடையாண்டி. அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்டக்கூடிய மழை பாதிப்பு தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் பார்த்தசாரதி களத்திலிருந்து இணைகிறார். பார்த்தசாரதி, தற்போது சென்னை மாதிரியான மிக அதிக அளவுக்கான மக்கள் தொகையோ அல்லது மாநகராட்சிக்கு உண்டான வசதியோ திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இல்லை, ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் அந்த மாவட்டத்துக்கு இருக்கு. என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தற்போது மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தசாரதி? திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இரவு முழுக்க விட்டுவிட்டு பல்வேறு இடங்களில், குறிப்பாக திருவள்ளூரை சுற்றியுள்ள காக்கலூர், புட்லூர், தாமரைப்பாக்கம், அதே போன்று பொன்னேரி குமுடிப்பூண்டி கடலோர பகுதியிலான இந்த பகுதியிலும் தொடர்ந்து மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதையும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருப்பதையும் காண முடிகிறது. தொடர்ந்து ஏற்கனவே கடந்த இரு சில நிமிடங்களில் முன்பு பெய்த மழையில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர், பொன்னேரி சார் ஆட்சியர் ஐஸ்வர்யா ராமநாதன் உள்ளிட்டோர் நேற்று பல்வேறு இடங்களில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இரவு முழுக்க பெய்த மழையில் நிச்சயமாக ஒவ்வொரு தாழ்வான பகுதியிலும் ஒரு இதே சூழ்நிலையில் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. தற்போது வரை தொடர்ந்து மழை விட்டுவிட்டு வெளுத்து வாங்கி வருவதால் மாவட்டத்தில் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தேவப்பிரியன். அதே போன்று தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை மீட்பதற்காக செங்குன்றம் பகுதியில் ஒரு என்டிஆர்எஃப் குழுவும், பொன்னேரி பகுதியில் ஒரு என்டிஆர்எஃப் குழுவும் தயார் நிலையில் உள்ளது. ஆவடியில் தமிழ்நாடு எஸ்டிஆர்எஃப் குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது தேவப்பிரியன். நன்றி பார்த்தசாரதி. அடுத்ததாக மிக்ஜங் புயலுடைய பாதிப்பை தொடர்பாகவும் அதனுடைய வழித்திடம் எவ்வாறு இருக்கிறது, எந்த இது போன்ற பாதிப்புகளை கொடுக்கும் என்பது தொடர்பாக நம்முடன் பல்வேறு பிரத்யேக தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் நம்முடன் இணைகிறார். பேசலாம் சார், வணக்கம். வணக்கம் தேவ்பிரியன். கிட்டத்தட்ட இப்ப 360